In this video, we will make a container different type of containers. So, first, we will make a fresh cream and amul fresh cream. So, we will make a cape. That is the fruit. So, this is the cape. So, in the caps, we will so in the caps vachi da nama vandu container nama vandu make panna porom so in the caps kulla pathinga oru plastic madri onnu irukum so adha nama vandu first vandu remove pananum adha vandu konja hard ah da irukum so in the papers ayum nama vandu remove pananum the container kulla ulla and the plastic nama vandu veli edukanum so and the yellow color la ulladella na vandu veli eduthu vechirukken already so na adha vandu eduthu kattren idha vandu eppadi edukanum abingiradhu na vandu solren so indha madri ulla vandu or plastic madri kuduthirupanga so adhaila nama vandu remove panna edutha nama vandu container nama vandu make panna mudiyum idha remove pandrathukku vandu or scissor eduthu lighta nama vandu kutti eduthona idhu vandu veliya vandu vandrum so indha madri nama adhaila vandu remove pannikanum அப்புறம் இதோட கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் சோ இதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்காது சோ அத வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணாலே வந்து இது வந்து கட் ஆயிடும் சோ கட் பண்ணிட்டு நைஃப் வச்சு லைட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம் நல்லா ஃபுல்லா நம்ம வந்து நீட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் சோ அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும் இந்த கண்டெய்னர் வந்து பார்க்கிறதுக்கு சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த yellow வச்சு தான் நம்ம வந்து கண்டெய்னர் நம்ம வந்து மேக் பண்ண போறோம் சோ இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இது அந்த அவுட்டர் லெவல்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் சோ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சோ அந்த அவுட்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் சோ எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு கேப் வந்து நமக்கு வந்து தேவை சோ இன்னொரு மூடி நான் வந்து எடுத்துக்க போறேன் So, this is the மூடி நான் வந்து எடுத்துக்கேன் சோ அப்ப நமக்கு வந்து ரெண்டு மூடி நமக்கு வந்து தேவைப்படும் இத வந்து இந்த மாதிரி பேக் சைடுல வச்சி நான் வந்து பிரஸ் பண்ண போறேன் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கரெக்ட்டாவே வந்து ஃபிட் ஆயிருச்சு சோ உள்ள போய் நல்லா வந்து ஃபிட் ஆயிருச்சு சோ உங்களுக்கு ஃபிட் ஆகல அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து ஃபெஃபிகம் இல்லனா ग्लूகன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபிட் ஆயிருச்சு இத நம்ம வந்து ஸ்மால் கண்டெய்னரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் இருக்கு பாருங்க So, in the video, full of me, different and cute containers. So, kadaisi varaikkum video paarenga. First time in our video, paakringa, subscribe pannittu paarenga, friends. So, innoru container na vandu eduthirken. So, idha nama vandu clean pananum back side la ellam vandu pasa vandu otti irukum. So, adhella nama vandu pichi nama vandu clean pannikanum. Knife vachi eduthu nama vandu clean pannikalam. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பசை எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஒரு மூடி வந்து எடுத்துர்க்கேன் சோ ஓல்ட் மூடி ஒன்னு வந்து எடுத்துக்கறேன் இது வந்து ரீயூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து நான் அந்த மூடிக்கு மேல ஒட்டிட்டு இந்த பாருங்க க்ளீன் பண்ணி எடுத்தது எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க பிஃபோர் பாத்தீங்கன்னா பசை எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரியா இருந்துச்சு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நீட்டா வந்து இருக்கு சோ இதுல தான் நம்ம வந்து கம் தடவி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் சோ அதுக்கு வந்து ஃபெஃபி பாண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் நீங்க ग्लूகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்ம வந்து தடவிட்டு அதல நான் வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன் நல்லா ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறங்க கம்ம ग्लूகன் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க சோ இது அப்படியே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன் இது நல்லா வந்து காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அவுட்டர் உள்ளதெல்லாம் நீங்க வந்து கட் பண்ணனும் இல்லனா வந்து பிஞ்சிட்டு வந்துரும் ग्लूகன் யூஸ் பண்ணீங்கனா உடனே நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி அவுட்டர் ஃபுல்லா நான் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன் outer full cut பண்ணி எடுத்துட்டு இதையும் நம்ம வந்து ஷேப் பண்ண போறோம் சோ இத அப்படியே நம்ம வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன் நம்மளோட கண்டெய்னர் வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க சோ குட்டியா கியூட்டா இருக்குல फ्रेंड्स
ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு எல்லோ கலர் டப்பா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, லென்ஸ் பாக்ஸ் மாதிரியே இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரீயூஸ் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், டாய்லெட் கிளீனர். நீங்கள் என்ன பாக்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், என்ன பாட்டில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம வந்து நல்லா பிச்சு எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இந்த பாட்டிலோட இந்த ரேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நமக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த பாட்டில் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ஒயிட் கலர் பாட்டில் வந்து கிடச்சிருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாட்டில் கிடைச்சா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த பாட்டில்லையும் நான் வந்து ஒரு கண்டெய்னருக்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டாப் போர்ஷனை வந்து ஒரு கண்டெய்னருக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை மட்டும் தனியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பாட்டிலில் உள்ள டாப்பை மட்டும் கட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து பின்னாடி நான் வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நான் ஒரு கண்டெய்னர் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம், பின்னாடி நம்ம வந்து கண்டெய்னர் மேக் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டிலில் உள்ளதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமாக ஒரு கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த எல்லோ கலர் மூடியை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபெஃபி பாண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூகன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுவே வந்து சூப்பரான கண்டெய்னர் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த எக்ஸஸாக உள்ள பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லென்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த பாக்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த கண்டெய்னர். நம்ம இதில் வந்து பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்ஸ் பாக்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர்லேயும் சேம் நம்ம இதே மாடலில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் பண்ணுறதுக்கு நான் வந்து டானிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு டானிக் பாட்டிலோட மூடி வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டிலோட நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் ஒரு கேப் மட்டும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ நான் இந்த அளவு இந்த கார்னர் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டானிக் பாட்டில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இந்த பாட்டிலோட கேப் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து கண்டெய்னர் நம்ம வந்து பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த அளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து க்ளூகன் இல்லை ஃபெஃபிபான் வந்து பேக் சைடில் நம்ம வந்து தடவிட்டு இன்னொரு பாட்டிலோட மூடியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொரு டானிக் பாட்டிலோட கேப்பை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவுமே ஒரு க்யூட்டான கண்டெய்னராக நமக்கு வந்து இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டானிக் பாட்டில் உங்களுக்கு கிடைச்சாலும் சேம் மெத்தடில் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மெத்தட் மாதிரியே தான். ஸோ இந்த டானிக் பாட்டிலையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சேம் மெத்தடில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். இந்த கண்டெய்னர் வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர். நம்ம அது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டானிக் பாட்டில்ஸ், பெரிய டானிக் பாட்டில்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் கலர் பண்ணாலும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து கலர் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து கலர் பண்ணி நான் வந்து காய வச்சிடறேன். ஸோ நான் வந்து கடைசியாக காட்டுறேன் இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து கலர் பண்ணிவிட்டு நான் வந்து இது வந்து காயறதுக்கு வந்து டைம் எடுக்குங்க. ஸோ இதை வந்து நல்லா நான் வந்து காய வச்சுக்கிற போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னர் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைசாலோட மூடி வந்து எடுத்திருக்கேன். லைசாலோட மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் இருந்து நம்ம முன்னாடி கட் பண்ண மாதிரியே கட் பண்ணி, ஸோ நான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். க்ளூகனை வந்து ஈவனாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மூடியை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து சூப்பரான கண்டெய்னராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி க்ளூகன் ஃபிக்ஸ் பண்ணும்போது அறுவுலையெல்லாம் கொஞ்சம் க்ளூகன் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான கண்டெய்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்டெய்னருக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி கட் பண்ண மாதிரியே தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கண்டெய்னர் பண்ணுறதுக்கு ரெண்டு கேப்புமே வந்து ஒரே கலரில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டையும் அதே மாதிரியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே நடுவில் நம்ம வந்து க்ளூகன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கண்டெய்னராக மேக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நடுவில் நான் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருண் ஐஸ்கிரீம் மூடியிலேருந்து எடுத்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது தான். நீங்கள் எனி கேப் ஏதாவது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் மாதிரி உள்ள ஏதாவது ஒரு பொருள் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி இது நடுவில் நான் வந்து இப்போ வந்து நான் வந்து க்ளூகன் வச்சு ஒட்ட போகிறேன். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே வந்து நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அருண் ஐஸ்கிரீம் மூடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லேஸாக தான் இருக்கும். ஸோ கட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் மூடிகளை வந்து இதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து க்ளூகன் வச்சு இதை நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கண்டெய்னர் மாதிரி இதை நான் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாக க்ளூகன் வந்து தடவிட்டு இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னொரு மூடியை வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து டபுள் கண்டெய்னராக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியும் நம்ம அதாவது ஒரு சைடும் நம்ம ரெண்டு சைடும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து திறந்து பீட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம்.
இது வந்து டபுள் சைட் கண்டெய்னர் மாதிரி. ஸோ இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இல்லைனா வந்து நம்ம டேப் போட்டால் வந்து இன்னும் வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேட்சிங்காகவே நான் வந்து க்ரீன் கலர் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அக்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது இந்த கண்டெய்னர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரெண்டு சைடும் நம்ம வந்து பீட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் எப்படி இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ டபுள் சைடும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டெய்னர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆப்பி ஜூஸோட பாட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஸோ நான் அந்த கை கட்டுற அந்த அளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த அளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவே எனக்கு வந்து போதும் கண்டெய்னர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து மாற்ற போகிறேன், ஏன்னா ஸ்மால் கண்டெய்னராக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை வந்து குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த அளவு. ஸோ இதுக்கு கீழேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் நான் வந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ பிளாக் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இந்த பாட்டிலை வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கண்டெய்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த பாபிக்கு வந்து விளையாடுறதுக்கு பக்கத்தில் திங்ஸ் மாதிரி செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கண்டெய்னர் பண்ணுறதுக்கு லிச்சி ஜூஸ் வந்து அதோட பாட்டில்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பாட்டிலுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பாட்டில்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாட்டிலோட இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த போர்ஷன். ஸோ இதில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு டோட்டலி வந்து மூணு போர்ஷன் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ மூணு டப்பா வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. ஸோ இன்னும் ஒன்று நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இன்னொரு லிச்சி பாட்டிலோட அந்த பாட்டம் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது மூணையும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மூணு பார்ட்டையும் நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம வந்து க்ளூகன் இல்லைனா வந்து ஃபெஃபிபோன் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும், நம்மளோட கண்டெய்னர் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதை மட்டும் நல்லா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த கண்டெய்னர் நம்ம வந்து ஸ்லைம் வச்சுக்கிறதுக்கெலாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த கண்டெய்னரை பார்க்கும்போது இந்த பால் பாட்டில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நீங்கள் வந்து பாபிக்கு வந்து அந்த பால் பாட்டில் மாதிரி செட் பண்ணுறதுக்கு நடுவில் கட் பண்ணிவிட்டு அந்த இது மட்டும் வச்சிடணும். அந்த பால் பாட்டிலுக்குள்ள அந்த நிப்பிள் மட்டும் வச்சிட்டிங்கன்னா ரியலி வந்து குட்டி பால் பாட்டில் மாதிரியே வந்து இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த டானிக் பாட்டில் மூடி ஸ்விட்ச் பண்ணது, அதில் வந்து கலர் பண்ணோடனே ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த கேப்புக்கு மேலேயும் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினாலும் இன்னும் வந்து அழகாக இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம் இல்லைனா வந்து கிளிட்டர்ஸ் வந்து ஒட்டலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த பாக்ஸ் வந்து இன்னும் வந்து க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கண்டெய்னருக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்லேயே நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கட் பண்ணி வச்சதை வச்சு தான் நம்ம வந்து குட்டியோட கண்டெய்னர் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் எதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டி காமிச்சல்ல, ஸோ அதோட கேப்பை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் இதுக்கு மேலே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஃப்ரூட்டி கேப்பை வந்து நான் வந்து கட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதை தான் இதுக்கு மேலே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து குட்டி கண்டெய்னராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக எனக்கு வந்து தெரிஞ்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த அளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் இன்னும் வந்து குட்டியாக நமக்கு வந்து கண்டெய்னர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு கீழேயும் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து நான் அந்த கீழே வந்து பிளாஸ்டிக் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டான ஒரு கண்டெய்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். இது நம்ம சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் செட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாபி செட் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you so much for watching.